எல்லா சமுதாயத்தோட ஒற்றுமையாக அண்ணன் தம்பி உறவு முறையோடு சமாதான முறையில வாழ்வுங்கிற ஒரு எண்ணம் வரணும். ஆனா அந்த எண்ணம் அந்த மக்களுக்கு வந்தாலும் திருமாவளவன் சும்மா இருக்க மாட்டோம். ஏன்னா பண்டாரம் கிளிஜோஷம் சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். நீ மேல வந்த பிறகு எல்லா சமூகத்தோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல், சட்டம் எனக்கு சாதகமாக இருக்கிறது, என் சாதி பேரை சொன்னால் உன் மீது வழக்கு போடுவேன், எந்த அதிகாரி சொன்னாலும் அதிகாரி மீது வழக்கு போடுவேன், எனக்கு 18% இடஒதுக்கீடு இருக்கு, அரசாங்க சலுகை இருக்கு, அதனால நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், யார வேணாலும் வெட்டுவோம், யார் வீட்டு பெண்ண வேணாலும் தூக்கிட்டு போய் கற்பழிப்போம் சொன்ன சட்டம் சட்டத்தை கையில் எடுத்துக்கோ சொன்னா நீ சட்டத்தை தான் கையில் எடுக்கலாம், சரியா இல்லைனா நாங்க அறிவால் எடுப்போம். என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. யார என்ன பண்ணாலும் ஒரே செக்ஷன் தான், திருநாட்டு திருநாட்டுவோ ஒண்ணுதான், எல்லாம் ஒரே ஜெயில் தான். ஜெயில் ஒன்னு இருந்தா பயில் ஒன்னு இருக்குது, விடுதலை ஒன்னு இருக்குது, ஒன்னும் இல்ல, எது நடக்க போறது. அங்க ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டா உங்க நிலைமை என்ன ஆகும், அங்க ஒரு 18% மக்கள் இருக்கிற நீங்க 82% மக்களுடைய பெண்களை மானபங்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் ஒன்று சேர்ந்தால் உங்கள் நிலைமை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. ஆக இந்த சமூகத்தில் ஒற்றுமையாக எல்லோரும் எல்லோரோடும் சந்தோஷமாக வாழ வேண்டும்.